வணக்கம், வெல்கம் டு அன்லேர்ன் ஃபேக்ஸ், அதாவது அறியாத உண்மைகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, கேஸ் லைட்டர் எப்படி வேலை செய்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளாவரியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் லைட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமையல் அடுப்பை பற்ற வைக்கிறதுக்காக தான். கேஸ் லைட்டர் பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கோட்பாட்டின்படி இயங்கி ஸ்டவ்லேருந்து வர அழுத்தப்பட்ட கேஸை பற்ற வைக்கிறது. முதல்ல பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்னன்னு பார்ப்போம். சிம்பிளாக சொல்லணும்னா, மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டூ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அதாவது இயந்திர விசையிலேருந்து மின் விசையாக மாற்றுறது. படுக்கத்தின் ஒரு அச்சில் இயந்திர விசை கொடுக்குறப்போ படுக்கத்தின் குறுக்கு அச்சில் மின் விசை உருவாகும். இதுக்கு பேர் தான் பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். சரி, இப்போ கேஸ் லைட்டர் எப்படி வேலை நடுவுல நொடிப்பொழுதுல 800 வாட் உள்ள ஒரு பொறி உண்டாகும். அந்த 800 வாட் உள்ள ஒரு பொறி ஸ்டவ்ல இருந்து வர அந்த அழுத்தப்பட்ட கேஸை பற்ற வைக்கிறது. இப்படிதான் கேஸ் லைட்டர் வேலை செய்கிறது. இருங்க இருங்க, இன்னொரு விஷயமும் சொல்றேன். கேஸ் லைட்டர்ல வர அந்த பொறி ஏன் ப்ளூ கலர்ல இருக்குது? அதே ஹீலியம்னா ரெட் கலர்ல வந்திருக்கும், சோடியம் கேஸ்னா எல்லோ கலர்ல வந்திருக்கும். சரி, கேஸ் லைட்டர்ல இருந்து வர பொறி ஏன் ப்ளூ கலர்ல இருக்குது? நம்ம எல்லோருக்குமே தெரியும், காற்றுல நிறைய நைட்ரஜன் இருக்கு, அதனால பொறி ப்ளூ கலர்ல வருது. கேஸ் லைட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க காலிங் பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.